இலங்கையின் முதுபெரும் அறிஞரும் தகைசார் ஓய்வு நிலை பேராசிரியருமான கார்த்திகேச சிவத்தம்பி அவர்கள் மரணமடைந்து விட்டார். அவரது மரணம் குறித்த அதிர்வுகள் உலகமெல்லாம் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அவருடைய நேரடி மாணாக்கனாகவும் பின்பு அவரோடு சக பேராசிரியராகவும் அவரோடு அரை நூற்றாண்டுகளாக பழக்கமாக இருந்த தகைசார் ஓய்வு நிலை பேராசிரியரும் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் நுண்கலைத்துறை தலைவரும் கூத்து இலங்கையின் பாரம்பரிய நாடகங்கள் என்றால் அதிலிருந்து பிரிக்க முடியாதவர் என்று பேசப்படுகின்றவருமான கலாநிதி மௌனகுரு அவர்கள் அவர் குறித்த பதிவை எங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு இணைந்திருக்கின்றார். கலாநிதி மௌனகுருவை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அவருடைய நாடகங்கள், கூத்து மரபு தொடர்பான அவருடைய ஆய்வுகள், ஓய்வு பெற்றதன் பின்பும் ராவணேசன் என்ற நாடகத்தை கொழும்பு லயனல் வென்றில் நிகழ்த்தி காட்டி அரங்க நிகழ்வாக வரலாற்று பதிவை ஏற்படுத்தியிருக்கின்ற அவர், அண்மைய நாட்களில் நோர்வேயில் நுண்கலை கல்லூரிக்காக குளோபல் வார்மிங் என்ற உலகம் வெப்பமயமாதல் குறித்த ஒரு நாடகத்தை தயாரித்து வழங்கி அதிலும் பதிவை ஏற்படுத்தி தொடர்ச்சியாக இயங்கு நிலையில் இருக்கின்றார். அவர் பேராசிரியர் சிவத்தம்பி குறித்த பதிவுகளை தருவதற்கு மிகவும் பொருத்தமானவர் என்று நினைக்கின்றோம். கூறுங்கள் பேராசிரியர் அவர்களே, உங்களுடைய குருவாகவும் பின்பு சக பேராசிரியராகவும் உங்களுடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை அவரோடு கழித்தவர் என்ற வகையில் கூறுங்கள். நீங்கள் சொன்ன சில வார்த்தைகள் எனக்கு மிகவும் நெகிழ்வை தருகின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், ஓய்வு பெற்ற பின்னரும் வேலை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டது பேராசிரியர் சிவத்தம்பியிடம் இருந்துதான். பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் இதை மாத்திரம் கற்றுத்தரவில்லை, அவர் பல விஷயங்களை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார். ஒரு ஆதர்ச பேராசிரியராக, ஆதர்ச குருவாக அமைந்திருக்கின்றார். மாணவன் என்று கூறுவதை விட என்னோடு அவர் பிற்காலத்தில் தந்தை போல பழகி இருக்கின்றார். அந்த மகன் தந்தை உறவுதான் எல்லாவற்றிலும் மிஞ்சி நிற்கின்ற உறவு போல எனக்கு படுகின்றது. அந்த வகையில் அவருடைய இழப்பு ஒரு தந்தையை பிரிந்த துயரைத்தான் எனக்கு தருகின்றது. பேராசிரியர் சிவத்தம்பியினுடைய எழுத்துக்கள், அவருடைய ஆய்வுகள் பற்றி நிறையவே பலர் பேசியுள்ளார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் பேசப்போகிறார்கள். நான் அவற்றுக்குள் இப்போது செல்ல விரும்பவில்லை. ஒரு நெகிழ்வான மனநிலையில், உணர்வுபூர்வமான மனநிலையில் கடந்த 2-3 நாட்களாக இருந்து கொண்டிருக்கும் எனக்கு அவரோடு பழகிய நாட்கள், அவரோடு அனுபவித்த கணங்கள் தான் எனக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அந்த உணர்வு சுழிப்பில் இருந்து என்னால் மீண்டு வர முடியவில்லை. நான் அவரை சந்தித்தது எனக்கு இப்போது ஞாபகம் இருக்கிறது. என்னுடைய 18th வயதிலே பாடசாலையிலே படித்துக் கொண்டிருக்கின்றேன். வந்தாரமுலை மத்திய கல்வி மட்டக்களப்பு வந்தாரமுலை மத்திய கல்வியிலே படித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்நேரம் அவர் என்னை காண்கின்றார். அவரும் பேராசி வித்யானந்தனும் நாங்கள் ஆடி ஒரு கூத்தை பார்க்க வந்தவர்கள். அப்போது நான் இதை சிவவேடனுக்கு ஆடிக்கொண்டிருக்கின்றேன். மிகவும் நன்றாக ஆடியிருக்கிறேன் போல் இருக்கிறது. இந்த அகதியில் வந்து என்னை அணைத்து கசட்டி கொடுத்து வாழ்த்தி அந்த கூத்தினை பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு எடுத்து சென்று காட்டினார்கள். அங்கும் பெரிய வரவேற்பு கிடைத்தது. அதற்கு பிறகுதான் இந்த கூத்திலே ஏதோ இருக்கின்றது என்ற எண்ணம் என் சிறு வயது மனதிலே ஏற்படுகின்றது. அதை ஏற்படுத்தி விட்டவர் பேராசிரியர் வித்யானந்தனோடு கூட பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களும். அந்த விதைதான் இன்று வரை என்னை இயக்கி வந்திருக்கிறது போல் தெரிகிறது. இந்த வகையிலே என் வாழ்வு திசையை கணித்து அல்லது வழிகாட்டிவிட்ட பெருமகனாக பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் எனக்கு தென்படுகின்றனர். 60களிலே பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு வந்து விடுகிறோம். அங்கே ராமணேசன், கர்ணன் போர், நொண்டி நாடகம் போன்ற நாடகங்களை பேராசிரியர் வித்யானந்தன் தயாரிக்க தொடங்குகிறார். பேராசிரியர் சரச்சந்திரா அவர்கள் சிங்கள மக்களுக்கான தேசிய நாடக வடிவம் என்று ஒரு மனமே சிங்கப்பாகுவை ஆரம்பித்த காலத்தில் தமிழ் மக்களுக்கான நாடக வடிவங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று புறப்பட்டு மீள் கண்டுபிடிப்பாக கூத்தை அவர்கள் நவீன நாடகமாக ஆரம்பித்த காலத்தில் நாங்களும் அங்கு இருக்கின்றோம்.
அந்த நாடகங்களுக்கு உதவி தயாரிப்பாளராக நின்றவர்கள் இருவர். ஒருவர் பேராசிரியர் கைலாசபதி, இன்னொரு பேராசிரியர் சிவத்தம்பி. சிவத்தம்பி அதிகமாக இதிலே ஈடுபட்டார். அவர் எங்களுக்கு நடிப்பு பயிற்சி, மேடை அசைவுகள் இவற்றை எல்லாம் சொல்லி தந்தார். ராவணேசன் நாடகத்தை என்னை எழுத சென்ற போது யுத்தகாண்டத்தை அப்படியே கற்பித்து இப்படி இப்படித்தான் பாத்திரம் வர வேண்டும் என்று அருகில் இருந்து வழிகாட்டி விட்டவர் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள். இந்த வகையில் நாடக நடிகனாக, நாடக எழுத்தாளராக எங்களை மாற்றியதில் அடுத்த ஒரு விஷயம் எங்களுக்கு எனக்கு தந்ததில் அவருக்கு மிக முக்கிய பங்கிருக்கின்றது. இந்த காலத்திலே தான் அவருடைய எழுத்துக்களால் நாங்கள் இருக்கப்பட்டோம். அவருடைய முக்கியமான கட்டுரையான இயக்கம் இலட்சியம் என்கின்ற கட்டுரை வந்தது. சங்ககாலத்தை குறிஞ்சி முல்லை மருதன் மெதிரன்று பாகுபாடு பாட்டி சங்ககாலத்தை பொற்காலம் என்று சொன்ன ஒரு காலகட்டத்திலேயே அது உலக வரலாற்றுக்கு ஏற்ப குறிஞ்சி முல்லை மருதன், அதாவது வேட்டையாடி வாழ்ந்த தமிழர்கள் பிறகு வேளாண்மை மாடமைக்கும் தமிழ் மந்தமைக்கும் தமிழர்களாக மாறி நிலையான வாழ்வு கண்ட வேளாண்மை செய்யும் தமிழராக மாறி வாணிபம் செய்யும் தமிழராக வளர்ந்தார்கள் என்று புது வியாக்கியானத்தை அவர் அந்த குறிஞ்சி முல்லை மருதன் மேதலுக்கு கொடுத்திருந்தார். அப்போது அந்த புதிய பார்வைகள் எங்களுக்கு மிகவும் பிடித்து கொண்டன. மார்க்சிய சித்தாந்த அடிப்படையில் சிந்தித்த அவர் எங்களை எல்லாம் அப்படி சிந்திக்க பழக்கினார். பேராசிரியர் கைலாசபதியும் அவர்களும் சேர்ந்து எங்களை உருவாக்கிய அந்த காலங்களை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். இத்தனைக்கும் பேராசிரியர் வித்யானந்தன், கைலாசபதி, சிவத்தம்பி மூன்று பேரும் மூன்று ஆளுமைகள், மூன்று விதமான கோட்பாடுகளை கொண்டவர்கள், மூன்று வித்தியாசமானவர்கள். இந்த மூன்று பேருக்குள்ளால் சென்று வந்ததன் பலன்தான் எங்களுக்கு பின்னால் கிடைத்த பல விஷயங்கள் என்று நான் நினைக்கின்றேன். இந்த பேராதனை காரணம் அந்த காலம். கொழும்பிலே பிறகு 70-75 வரையில் அவரோடு சேர்ந்து நான் நாடகக்குழு அவர் தலைவராக இருந்தார். தமிழ் நாடகக்குழு தலைவராக நான் அதிலே ஒரு முக்கிய ஒரு பேராக இருந்தேன். நாங்கள் இருவரும் இணைந்து அவரோடு சேர்ந்து மன்னார், முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், சுலாபம், மட்டக்களப்பு போன்ற மலைநாடு போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்றிருக்கின்றோம். நாடகங்கள் தேடி மறுபடி நாடகங்களை வளர்ப்பதிலே முன்னிற்கின்ற அது முக்கியமான அம்சம். நான் குறிப்பிடுவது 1970-ஆம் ஆண்டு காலகட்டத்தை வன்னிக்கான ஒரு மரபை அவர்தான் அன்று கண்டுபிடித்தார். அவருடைய தலைமையிலே சென்ற குழு வன்னியிலே இருக்கின்ற முல்லைத்தீவு, முடியவிளை, பொதுக்குடியிருப்பு, வவுனியா, பற்றாப்பளை போன்ற இடங்களில் இருக்கின்ற கலைஞர்களை, கிராமிய கலைஞர்களை இணைத்து ஒரு வன்னி வள நாட்டு கிராமிய கலை விழாவை நடத்தி வன்னிக்கின்ற ஒரு பாரம்பரியம் இருக்கிறது என்பதை வலியுறுத்துவதில் அவருக்கு ஒரு முக்கிய பங்கிருக்கின்றது. அது கன்னடங்களிலே அழுத்தப்படவில்லை, அது முக்கியமான விஷயம். அதன் பின்னே அவரோடு வேலை செய்கின்ற வாய்ப்பு யாழ்ப்பாணத்திலே கிடைக்கின்றது. யாழ்ப்பாணத்திலே அவர் உங்களுக்கு ஒரு தலைவராகிவிட்டார், நான் விரிவுரையாளராகிவிட்டேன். என்னுடைய கலாநிதியப்பட்ட ஆய்வினை பேராசிரியர் கைலாசபதி தான் ஆரம்பித்து வைத்தார். அதை முடித்து வைத்தவர் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள். நாடகத்தின் மீது எனக்கு ஆய்வு ரீதியான அந்த தன்மையை ஏற்படுத்தி என்னை அத்துறையில் அழைத்து தள்ளியவர்களும் இருவர் முக்கியமானவர். ஒரு பேராசிரியர் கைலாசபதி, அடுத்த பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள். சிவத்தம்பி அவர்கள் தன்னுடைய பிஎஸ்டிக்கு, என்னுடைய கலாநிதி பட்டத்துக்கு நாடக ஆய்வை ஒன்றாக செய்திருந்த காரணத்தினால் அத்துறையிலே மேலும் ஆட்களை அவர் தெரிவு செய்து வளர்த்தெடுத்த போது எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. அவருடைய வழியிலே தொடர்ந்து ஆய்வுகள் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. யாழ்ப்பாணத்திலே நாங்கள் தயாரித்த நாடகங்களுக்கு, நாடக கல்லூரிக்கு பின்னன்றியக்கும் சக்தியாக ஆதரவு தருவதாக அவர் இருந்தார். அப்போதுதான் புதியதொரு வீடு நாடகம் தயாரித்தோம். நான் நம்பன் குருபரன், நீங்கள் அந்த நாடகத்தை நடித்த நிகழ் அந்த நாடகத்துக்கு எங்களுக்கு அருகில் இருந்து உங்களுக்கு நடிப்பை எல்லாம் பழக்கியவர் பேராசிரியர் சிவத்தம்பி அவர். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் பெறும் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக ஞாபகம் இருக்கிறது. அப்போது ஜெய்சங்கர் அவர்கள் நடித்தார்கள், கண்ணபேர் அதில் நடித்தவர்கள் இன்னைக்கு ஞாபகம் பெறுகிறார்கள். அதன் பின்னால் நான் இங்கே மட்டக்களப்புக்கு வந்துவிட்டேன். மட்டக்களப்பு வந்த பிறகு 1992-2000 வரைக்கும் நான் இங்கே பீடாதிபதியாக கடமையாற்றுகின்ற சந்தர்ப்பம், உங்களை துறவராக கடமையாற்றுகின்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அந்த காலங்களிலே பேரா சிவத்தம்பி ஓய்வு பெற்று கொழும்பிலே இருந்து கொண்டிருந்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கூட அவரை அவ்வளவு அந்நேரம் கவனிக்காத காலம் என்று எனக்கு இப்படி செலவைக்கு மன்னிக்க வேண்டும்.